Today we will see the aspects on the shapes of orbitals. Orbital order shape. Madala, what is mean by orbital? Orbital, the term is defined as the region of space around which the probability of finding the electron is maximum. Idu vandu definition. Appadina enna arthamna space la or eda or area spherical, or it is in region of space nu potu. Space na 3 dimension. So 3 dimensions na so sphere arkalam, lobes arkalam, globes arkalam, whatever be the case, region of space where the probability of finding the electron is maximum. அப்படின என்ன அர்த்தம்? ப்ராப்ளம் எலக்ட்ரான் வந்து ஒரு இடத்துல இருக்கவே இருக்காது, ஸ்பின்னிங்னால எல்லா இடத்துலயும் சுத்திக்கிட்டே இருக்கும். சோ இந்த இடத்துல எலக்ட்ரானை பார்க்கணும், அதுக்கு என்ன ப்ராபபிலிட்டி அப்படின்னு சொன்னா அதுதான். இட்ஸ் அ ப்ராபபிலிட்டினாலே லைஸ் பிட்வீன் 0 அண்ட் 1. பட் இஃப் த ப்ராபபிலிட்டி இஸ் மேக்சிமம், அந்த பாயிண்ட்ஸா செலக்ட் பண்ணி அதோட லோக்கஸா எழுதுறோம். ஃபார் எக்ஸாம்பிள், அந்த ரீஜனுக்கு பேர் தான் ஆர்பிட்டால் அப்படின்னு. சோ ஆர்பிட்டால் இஸ் த ஸ்பேஸ் அரௌண்ட் விச் the probability of finding the electron is maximum. So orbital ங்கிறது இப்போதைக்கு சப் ஷெல் அப்படின்னு வச்சுக்கலாம். முதல்ல ஷெல் பார்த்துருக்கோம், KLN MNOங்கிறது ஷெல்ஸ்னு பார்த்தோம். அதோட ஷெல் ஐடென்டிஃபிகேஷன் பை பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் டினோட்டட் ஆஸ் N அப்படின்னு ஏற்கனவே பார்த்தோம். இப்போ ஆர்பிட்டல்ஸ்ல வந்து டைப்ஸ் ஆஃப் ஆர்பிட்டல்ஸ் ஆர் தேர். டைப்ஸ் ஆஃப் ஆர்பிட்டல்னா இம்பார்ட்டன்ட் டைப் ஆஃப் ஆர்பிட்டல், S ஆர்பிட்டல், P ஆர்பிட்டல், D ஆர்பிட்டல், F ஆர்பிட்டல். ஒன்ஸ் அகைன் ஞாபகம் வச்சுக்கணும், ஆர்பிட்டாலுக்கு அதர் நேம் சப் ஷெல் ஆர் ஆர்பிட்டல்ஸ். தே ஆர் டினோட்டட் ஆஸ் ஸ்மால் லெட்டர்ஸ். S ஆர்பிட்டல், P ஆர்பிட்டல் இதெல்லாம் வந்து ஸ்மால் லெட்டர்ஸ்ல சொல்லணும். ஏற்கனவே பார்த்துருக்கோம் ஷெல்ஸ், கே ஷெல், எல் ஷெல், எம் ஷெல், என் ஷெல். ஸோ ஷெல்லோட நேம் வந்து ரிட்டன் ஆஸ் கேபிட்டல்ஸ், கே ஷெல், எல் ஷெல், எம் ஷெல், என் ஷெல். ஷெல் ஐடென்டிஃபை பண்றது பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் டினோட்டட் ஆஸ் N. அது ஏற்கனவே பார்த்துருக்கோம், N ஈக்குவல் டு 1 அப்படின்னு சொன்னா கே ஷெல், N ஈக்குவல் டு 2 அப்படின்னு சொன்னா எல் ஷெல், லைக் தட். N ஈக்குவல் டு 3 அப்படின்னா கேபிட்டல் எம் ஷெல், N ஈக்குவல் டு 4 அப்படின்னா என் ஷெல். ஸோ ஷெல்ஸ் ஆர் ஐடென்டிஃபைட் பை த பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் N. வேர்ஸ் ஆர்பிட்டல்ஸ் ஆர் சப் ஷெல்ஸ் ஆர் டினோட்டட் ஆஸ் ஸ்மால் லெட்டர்ஸ். அதுவும் வந்து ஐடென்டிஃபிகேஷன் அசிமுத்தல் குவாண்டம் நம்பர் டினோட்டட் ஆஸ் எல். ஸோ பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் ஷெல் இன்ஃபர்மேஷன், அசிமுத்தல் குவாண்டம் நம்பர் ஆர்பிட்டல் இன்ஃபர்மேஷன். அசிமுத்தல் குவாண்டம் நம்பர் டினோட்டட் ஆஸ் எல். இப்போ எல் ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொன்னால் இட் ரெப்ரசன்ஸ் எஸ் ஆர்பிட்டல். எல் ஈக்குவல் டு 1 அப்படின்னு சொன்னா இட் ரெப்ரசன்ஸ் பி ஆர்பிட்டல். எல் ஈக்குவல் டு 2 அப்படின்னு சொன்னா இட் ரெப்ரசன்ஸ் டி ஆர்பிட்டல். அதே மாதிரி ஸோ இப்போ எல் வேல்யூஸ் எப்படி எடுத்துக்கணும் ஏற்கனவே படிச்சிருப்போம். எல் டேக்ஸ் த வேல்யூஸ் ஃப்ரம் 0 டு என் மைனஸ் 1. முதல்ல எல்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், எல் ஈக்குவல் டு 2 அப்படின்னு சொன்னா எல் ஈக்குவல் டு 2ங்கிறது ரெப்ரசன்ட் எல் ஷெல். ஸோ எல் ஷெல்ல என்னென்ன டைப் ஆஃப் ஆர்பிட்டால்ஸ் இருக்கும், என்னென்ன டைப் ஆஃப், இப்போ எல் என் ஈக்குவல் டு 2 அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டேன்னா எல் டேக்ஸ் வேல்யூஸ் ஃப்ரம் 0 டு 2 மைனஸ் 1. எல்லாமே இன்டெக்ரல் வேல்யூஸ் தான். 0 டு 2 மைனஸ் 1 அதாவது 0 டு 1. 0 டு 1 ரெண்டு நம்பர் தான் இருக்கு, 0, 1. அப்போ எல் ஈக்குவல் டு 0னா ரெப்ரசன்ஸ் எஸ் ஆர்பிட்டால், எல் ஈக்குவல் டு 1 சொன்னா ரெப்ரசன்ஸ் பி ஆர்பிட்டால். அதே மாதிரி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், என் ஈக்குவல் டு 1 அப்படின்னா எல் ஈக்குவல் டு என் மைனஸ் 1. எல் டேக்ஸ் த வேல்யூஸ் என் மைனஸ் 1, 1 மைனஸ் 1, 0 அப்படின்னு போட்டா. ஸோ எல் ஈக்குவல் டு 0னா கே ஷெல்ல எஸ் ஆர்பிட்டால் மட்டும்தான் இருக்கும். எல் ஷெல்ல எஸ் ஆர்பிட்டாலும் இருக்கும், பி ஆர்பிட்டாலும் இருக்கும். அதே மாதிரி எம் ஷெல்ல எஸ் ஆர்பிட்டால், பி ஆர்பிட்டால், டி ஆர்பிட்டால். இதே மாதிரி எம் ஷெல்ல எஸ் ஆர்பிட்டால், பி ஆர்பிட்டால், டி ஆர்பிட்டால், எஃப் ஆர்பிட்டால். அதே ஸோ இதுதான் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ஆர்பிட்டல்ஸ். இப்போ இத்தனை நேரம் வரைக்கும் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ஆர்பிட்டல்ஸ் பார்த்தோம். இதில் ஃபர்ஸ்ட் 3 டைப்ஸ் ஆஃப் ஆர்பிட்டல்ஸ் நமக்கு இம்பார்ட்டன்ட், அதாவது எஸ் ஆர்பிட்டால், பி ஆர்பிட்டால், டி ஆர்பிட்டால். ஏற்கனவே பார்த்துருக்கோம் ஆர்பிட்டல் இஸ் டிஃபைன்ட் அஸ் தி ஸ்பேஸ் அரௌண்ட் விச் த ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபைண்டிங் தி எலக்ட்ரான் இஸ் மேக்ஸிமம்.
first s orbital oda space shape undu sphere, s orbital oda space shape undu sphere, adanalla s orbital is spherical in nature. S orbital is spherical in nature. Spherical eva tole word la varayana spherical na or circle arrangeittu, but you have to specify. இப்ப இப்படி என்ன போட்டு இது என்ன ஃபிகர் அப்படின்னு கேட்டோம்னா சர்க்குலா ஸ்பியரா டவுட் வரும். சோ அதனால யூ ஹாவ் டு பி ஐடென்டிஃபைட், இது சர்க்கிள் இது ஸ்பியர், இது ஒரே ஒரே ரெப்ரசன்டேஷன் தான், ஈக்குவேஷன் தான் மாறும். தட் இஸ் டு பி நோட். சோ ஸ்பெரிக்கல் சொன்னாலே சர்க்கிள் மாதிரி எல்லா பக்கமும் சிமெட்ரிக்கா இருக்கு. சிமெட்ரிக்கா இட் இஸ் சிமெட்ரிக் அபவுட் தி கோஆர்டினேட் ஆக்சஸ். அப்படின்னு என்ன அர்த்தம், சிமெட்ரிக்னா எல்லா பக்கமும் டிஸ்டன்ஸ் சேமா இருக்கு. ரேடியஸ் இஸ் த டிஸ்டன்ஸ் being same everywhere. அதனால தான் spherical shape is symmetric in nature. S orbital is spherical. இப்ப S orbital இந்த orbital பத்தி சொல்லும் போது node இல்லாட்டினா nodal surface இல்லாட்டினா nodal plane இந்த terms எல்லாம் அடிக்கடி யூஸ் ஆகும். வாட் இஸ் மீன் பை node? Node is defined as the area where the probability of finding the electron is zero. Probability of finding the electron is zero. அப்படின அர்த்தம், அந்த இடத்துல நோடுல எலக்ட்ரான் இருக்காது. தட் இஸ் தி நோடல் பிளேன், நோடல் சர்ஃபேஸ். அப்படின்னு சொன்னா நோடல் சர்ஃபேஸ்ல யூ கேன் நாட் ஃபைண்ட் த எலக்ட்ரான். ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபைண்டிங் த எலக்ட்ரான் இஸ் ஜீரோ, இல்லாட்டினா ஜீரோ இல்லாட்டினா மினிமம். ஸோ டென்ஸ் டு ஜீரோ அப்படின்னு மேக்ஸ்லாம் டென்ஸ் டு ஜீரோ, டென்ஸ் டு ஜீரோ சொல்லுவோம். டென்ஸ் டு ஜீரோனா நாட் ஈக்குவல் டு ஜீரோ, இட் வில் அப்ரோச் லோயஸ்ட் வேல்யூ கரஸ்பாண்டிங் டு ஜீரோ. ஸோ நோட் நோட் இஸ் த ஏரியா வேர் த ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபைண்டிங் த எலக்ட்ரான் இஸ் மினிமம். ஆனா ஆர்பிட்டல் இஸ் டிஃபைன்ட் அஸ் தி ஸ்பேஸ் வேர் த ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபைண்டிங் த எலக்ட்ரான் இஸ் மேக்ஸிமம். ஸோ இதுல இருந்து நமக்கு நோடுக்கும் ஆர்பிட்டாலுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் நமக்கு தெரியும். ஸோ எப்போதுமே ஸோ ஃபர்ஸ்ட் எஸ் ஆர்பிட்டால், எஸ் ஆர்பிட்டால்ல திஸ் சிமெட்ரிக் எவரிவேர். ஸோ நம்பர் ஆஃப் நோடல் பிளேன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு பழையபடி ஒரு ஃபார்முலா. ஸோ நம்பர் ஆஃப் நோடல் பிளேஸ் வந்து பிளேன்ஸ் இஸ் கிவன் பை n மைனஸ் 1. ஸோ நம்பர் ஆஃப் நோடல் பிளேன்ஸ் இஸ் கிவன் பை த ஃபார்முலா n ஈக்குவல் டு சாரி நம்பர் ஆஃப் நோடல் பிளேன்ஸ் இஸ் கிவன் பை த ஃபார்முலா n மைனஸ் 1, வேர் n இஸ் த பிரின்சிபல். அதே ரெப்ரசன்டேஷன் ஒன்றும் மாறவே மாறாது. ஸோ இப்போ எனக்கு 1 அப்படின்னு போட்டோம்னா 1 மைனஸ் 1 0, அப்படின்னா நோடல் சர்ஃபேஸ் இஸ் 0. அப்போ ஏன் 0? ஒன்லி இப்போ நோடல் சர்ஃபேஸ் எப்போ வரும்னு சொன்னால் அசிமெட்ரிக்காக இருந்தால் தான் நோடல் சர்ஃபேஸ் வரும். சிமெட்ரிக்காக இருக்குன்னா ஸோ அதை பார்த்தீங்கன்னா எவ்ரிவேர் இட் இஸ் இட் வில் பி ஈக்குவல். தட் இஸ் டு பி நோட், தட் இஸ் டு பி நோட்டட். ஸோ இது வந்து எஸ் ஆர்பிட்டாலோட அரேஞ்ச்மெண்ட். ஸோ எஸ் ஆர்பிட்டால ஒரே ஒரு டைப் தான், இது வந்து ஸ்பிளிட் ஆகாது. அடுத்து பி ஆர்பிட்டால். ஸோ இப்போதான் பார்த்தோம் பி ஆர்பிட்டாலுக்கு வேல்யூ எல் ஈக்குவல் டு 1, ஸ்மால் எல் ஈக்குவல் டு 1 சொன்னா தட் ரெப்ரசன்ஸ் பி ஆர்பிட்டால். பி ஆர்பிட்டால் எல் ஷெல்ல இருந்து ஆரம்பிக்கும், கே ஷெல்ல பி ஆர்பிட்டால் இருக்காது. கே ஷெல்ல ஒன் கே ஷெல் கண்டெய்ன்ஸ் ஒன்லி எஸ் ஆர்பிட்டால். எல் செல்ல எஸ் ஆர்பிட்டால் பி ஆர்பிட்டல். ஸோ பி ஆர்பிட்டாங்கிறது எல் செல்ல இருந்து ஆரம்பிக்கும். ஆனால் பி ஆர்பிட்டாலேயே ஸோ பி ஆர்பிட்டால் ஷேப் எப்படி இருக்கும்னா அது வந்து டம்பல் ஷேப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ திஸ் இஸ் த ஷேப் ஆஃப் தி பி ஆர்பிட்டால். ஸோ பி ஆர்பிட்டால் கன்சிஸ்ட் ஆஃப் டூ லோப்ஸ், இந்த ரெண்டு போர்ஷனுக்கு பேர் லோப்னு பேர். இட் கன்சிஸ்ட் ஆஃப் டூ லோப்ஸ், லோப் 1 அண்ட் லோப் 2. அது பயபடி தே ஆர் நாட் சிமெட்ரிக், ஒரு லோப் பெருசா இருக்கும் இன்னொரு லோப் பெருசா இருக்கும் அரேஞ்ச்மெண்ட். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி புக்ஸ்ல வந்து பாசிட்டிவ் லோப் நெகட்டிவ் லோப் பிளஸ் மைனஸ் அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஸோ இப்போ இந்த இந்த மாதிரி ஒரு ஃபிகர் வரணும்னா இதுக்கு என்ன மீனிங்னா த ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபைண்டிங் த எலக்ட்ரான் வேர் இட் இஸ் மேக்ஸிமம் அதோட லோக்கஸா பார்த்துன்னு வரும். ஸோ த லோக்கஸ் ஆஃப் த பாயிண்ட்ஸ் வேர் த ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபைண்டிங் த எலக்ட்ரான் இஸ் மேக்ஸிமம். இது வந்து ஆனா எஸ் ஆர்பிட்டல்ல த லோக்கஸ் ஆஃப் பாயிண்ட்ஸ் வேர் த ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபைண்டிங் த எலக்ட்ரான் இஸ் மேக்ஸிமம் இஸ் எ ஸ்பியர். ஹியர் த லோக்கஸ் இஸ் டம்பல் ஷேப் கன்சிஸ்ட் ஆஃப் டூ லோப்ஸ், பாசிட்டிவ் லோப் நெகட்டிவ் லோப். ஸோ அப்படின்னு சொன்னாலே இட் இஸ் அபவுட் சம் ஆக்சிஸ் அப்படின்னு சொல்லும். இட் இஸ் த லோப் இஸ் அபவுட் சம் ஆக்சிஸ். அப்ப எக்ஸ் இட் இஸ் அபவுட் எக்ஸ் ஆக்சிஸா, அபவுட் ஒய் ஆக்சிஸா, அபவுட் இசட் ஆக்சிஸா அப்படின்னு சொல்றோம். ஸோ
இப்போ p ஆர்பிட்டல் இப்போ s ஆர்பிட்டலோட டிஜெனரசி 0 அதாவது இட் will not split in the presence of magnetic field p orbital will split in the presence of a magnetic field there are three types of p orbitals px py pz px py and pz three types of p orbitals அப்படினா இப்போ இது வந்து x axis அப்படினு வச்சினோம்னா the lobes are about the x axis lobes are about the x axis so கரெக்டா ரெப்ரசென்ட் பண்ணனும்னா புரியுறதுக்கு இது x axis கோஆர்டினேட் ஆக்சஸ்ல நம்ம இப்படி தான் போவோம் x axis so இந்த மாதிரி ஒரு அரேஞ்ச்மென்ட் இட் இஸ் ஆல்சோ p orbital but the p orbital is about x axis இது வந்து ரெப்ரசன்டேஷன் ஆஃப் px இது ரெப்ரசன்டேஷன் ஆஃப் py அதாவது லோப்ஸ் ஆர் அபௌட் தி y axis lobes are above the x axis so px py மூணாவது டைப் ஆஃப் ஆர்பிட்டல் z r so x y z z direction so z direction is three mutually perpendicular directions அதுக்கு பேர் தான் so இந்த மாதிரி வந்துனா this represents pz orbital so px orbital py orbital pz orbital so இப்போ இந்த ஆர்பிட்டல் எல்லாமே ஆர்பிட்டல் தான் ஹவு டு ரெப்ரசன்ட் தீஸ் ஆர்பிட்டல்ஸ் ஸோ த டிஜென இதுக்கு பேர் டிஜெனரசின் பேர் ஸோ டிஜெனரசி ஆஃப் பி ஆர்பிட்டல் இஸ் த்ரீ அப்படின்னா மீனிங் பி ஆர்பிட்டல் ஸ்பிளிட்ஸ் இன்டு த்ரீ டைப்ஸ் அண்டர் த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்டில் வச்சா தான் இந்த ஆனால் மூணுக்கு எனர்ஜி கண்டென்ட் சேம் தான் அதனால பிஎக்ஸ் பிஒய் பி எனர்ஜி கண்டென்ட் எல்லாத்தையுமே சேம் பட் தி ஸ்பிளிட் அதை நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இது ஓரியன்டேஷன் தான் x orbital px orbital orients along x axis py orbital orients along y axis pz orbital orients along z axis so the orientation of orbitals is important and that is given by magnetic quantum number so magnetic quantum number vandu m apdi represent panuvom magnetic quantum number is represented as m m takes values from minus l to plus l so எல்லாமே டிபெண்டன்ட் ஆன் n முதல்ல n-ஐ ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் n வேல்யூ ஃபிக்ஸ் பண்ணிட்டா so n = 2 அப்படினு பார்த்தா l = 0 l = 1 னு பாத்தோம் இப்ப l = 1 அப்படிங்கற கேஸ் எடுத்துனோம்னா -1 0 +1 so 1 l = 1 னா +1 ஆவும் இருக்கலாம் -1 ஆவும் இருக்கலாம் so -1 0 +1 இது மூணு வேல்யூ m வேல்யூ m1 m2 m3 1 represents x px orbital so -1 0 1 these three values represent px orbital py orbital and pz orbital so pz over orbital identification by magnetic quantum number over subshell or orbital is represented by azimuthal quantum number in the under the influence of magnetic field magnetic quantum number shell represented by principal quantum number கடைசியா வந்து spin quantum number இப்ப px குள்ளே maximum 2 எலக்ட்ரான் இருக்கும் 1 with clockwise spin other with anti clockwise spin so clockwise spin இந்த மாதிரி represent பண்ணுவோம் electron spinning in the anti clockwise direction is represented this is the ultimate electronic configuration இத்தனை நேரம் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் px py pz orbital